हलो फ्रेंड्स अब तंगी वनक नम वीडियो इंच बाडी सुटल ना मेसरमेंट मेसरमेंट प्रकार कटिंग स्टिच पड़ी काम के नार्मल ब्लौस चिंपिंग मटी नार्मल ब्लौस तेज काम के मेसरमेंट नहीं कटिंग स्टिच पड़ी पाटे कमेंट पड़ूंग इत वो मुपत्त इंच करेक्टान मेसरमेंट ना उत्तरेंगे इंच को करेक्टा सूट आगे मेरी मुपत्त मूणु मेसरमेंट ना इन कटिंग வந்து கரெக்ட்டா சூட் ஆகும். என்ன அந்த 40 இன்ச் சொல்லும்போது கொஞ்சம் கிச்சன் இருக்கும். லைட்டா நீங்க லூஸ் சூட்டுக்கலாம். அந்த 38 இன்ச் னு சொல்லும்போது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. 39 இன்ச்க்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட். அந்த 38 க்கு 40 க்கு வந்து கொஞ்சம் லூஸ் டைட் நீங்க கனெக்ட் பண்ணிக்கினா சரியா போகும். மத்தபடி இதே கட்டிங் நீங்க போட்டுக்கலாம். கட்டிங் வந்து டிஃபரண்ட் ஏதும் பண்ணவேண்டாம். தைக்கும்போது அந்த கூட குறைய லைட்டா லூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இது வந்து 39 இன்ச் கரெக்ட்டான மெஷர்மென்ட். இத நீங்க ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எதெல்லாம் ஃபிட்டிங் இருக்குங்கிறது நீங்க சொல்றது வச்சு தான் எனக்கு தெரியும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்போ லைனிங் வந்து 1.5 மீட்டர் நான் எடுத்துர்க்கேன். 1 மீட்டர் தாராளம் போதுமானது தான். அதுல கொஞ்சம் பட்டிக்கலாம் ஒட்டு போடாம இதே கிளாத் போடணும்ங்கறதுக்காக ஒரு கூட ஒரு 1/2 மீட்டர் நான் எடுத்துர்க்கேன். ஏன்னா அந்த கிராஸ் பெல்ட்க்குலாம் வந்து நம்ம கொஞ்சம் வேற பீஸ் கொடுப்போம் இல்ல, அதெல்லாம் கொடுக்காம இதுலயே இதே கலர்லயே போடுற மாதிரி ஒரு 1/2 மீட்டர் அதிகமாக எடுத்துர்க்கேன். அப்பும்போது இதில் வந்து நமக்கு ஸ்லீவ்லாம் ஒட்டு வராமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 39 இன்ச்சு பாடி சுற்ற அளவுக்கு, இது 40 இன்ச்சுக்கும் நம்ம இதே மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு வித்தியாசம் சொல்லும்போது ரொம்ப வித்தியாசம் எதுவும் வராது. இப்போ வழக்கம் போல் கீழே 2 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு கிடைக்கல, கிளாத் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு விட்டோம்னா உள்ளே கொஞ்சம் அந்த திக்னஸ் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ ப்ளவுஸோட ஒயரை வந்து 15 வைக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. கீழே இடுப்புக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு எப்படி 2 இன்ச்சு விட்டோமோ அது மாதிரி மேலே 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டர் நம்ம பிடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு 3.5 இன்ச்சு நான் கழுத்து எடுக்கிறேன். 3.5 4 இன்ச்சு வரைக்கும் கூட தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நான் 36 இன்ச்சுக்கே 3.5 இன்ச்சு எடுப்பேன். அப்படி போய் இது கூட எடுக்கலாம். இவங்க கொஞ்சம் ஒடுக்கமாக கேட்டதுனால நான் 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். கழுத்து இறக்க வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து நமக்கு வளர்க்கும் போல் அந்த 2.5 இன்ச்சு. கால் இன்ச்சு வந்து ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை அந்த அடித்து பெரட்டதுனால லைன்லேயே அடிச்சு நம்ம பெரட்டிக்கலாம். சப்போஸ் இது வந்து நம்ம எமிங் பண்ணுற மாதிரி தைச்சோம்னா இதோட நம்ம 1/2 இன்ச் தள்ளி போட்டுட்டு இதிலிருந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் தைச்சது போக கரெக்டாக திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வெட்டிட்டோம்னா அந்த 3.5 இன்ச்சுங்கிறது 3.75 இன்ச் ஆயிரும். அதனால் இப்போ வந்து பாடி சுற்றில் வந்து நமக்கு 39 இன்ச்சு, அந்த 39 பாதியாக எடுத்திங்கன்னா 19.5 வருது இல்லையா. 19.5 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 2 இன்ச்சு கூட்டிக்கிட்டோம்னா 21 10.75 வச்சுக்கோங்க. பத்தே முக்கால் இன்ச்சுனா 21.5 இன்ச்சு வரும் பேக்கில். அதாவது நம்மளோட ரெடி அளவு. இதை வந்து நீங்கள் 40 இன்ச்சுக்கு இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் இப்படியே நீங்கள் போடலாம். ஏன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் கூடும். மொத்தத்துக்கு பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சு தான் கூடும். 21.5ங்கிறது 22 ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். உள்ள கிளாத் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் அளவு எடுக்கணும் இல்லையா. ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம எடுப்போம்.
இந்த ஷோல்டர்லேருந்து 13 கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதுலேருந்து 7.5 இன்ச், ஏன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் 8 இன்ச் வைப்போம் இல்லையா. இவங்க வந்து 39-40 இன்ச்சு கிட்ட அந்த பாடி சுற்றில் வருது இல்லையா. அப்படி சொல்லும்போது அதோட ஆம்கோள் அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 7.5 வச்சோம்னா அந்த ஆம்கோள் அளவு அவங்க உடம்புக்கு ஏற்ற அளவு கரெக்டாக வந்து நிற்கும். அவ்வளோதான். இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். பேக் முடிஞ்சிருச்சு. இது இந்த பட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓக் பட்டி தைக்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக இந்த பக்கம் எடுப்போம் இல்லையா, இந்த லாஸ்டில் எடுக்கும்போது நமக்கு ஒட்டு வரும், அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு சைடாக ஒட்டு போட்டுக்கலாம், ரெண்டு சைடு ஒட்டு போட்டால் நமக்கு அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இல்லை சப்போஸ் நான் குறுக்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்கன்னா, இந்த மாதிரி 1.5 மீட்டர் எடுக்கும்போது ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி குறுக்கில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஒட்டு இல்லாமல் இருக்கும். ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 5.5 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. ஸ்லீவ் லென்த் வந்து நம்மளுக்கு 5.5 இன்ச் வேணும். அது போக நம்ம ஸ்லீவ் தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1.5 இன்ச். ஸ்லீவ் எவ்வளோ சுற்றுலா வேணும்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து 14 இன்ச் வேணும் ஸ்லீவ் சுற்றளவு, ஏன்னா ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க இல்லையா. ஸ்லீவ் ஷார்ட்டாக போடுறதுனால 14 இன்ச் கண்டிப்பாக வரும். அதுலேருந்து 1.5 இன்ச் கணக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக வரும். இதில் 3 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணணும். ஒரு 2 இன்ச்லேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நல்லா தெளிவாக போடுறேன், பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1.75 இன்ச் கனெக்ட் பண்ணி இது தைக்கும் போது அப்புறம் எடுத்துக்கோங்க. 3.25 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த இது ஃப்ரண்ட் குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் ஆம்கோல் வந்து பாடி பீஸ்லேயும் இந்த ஸ்லீவ்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னு நினைக்கினா, ஏன்னா சில பேர் கேட்டிங்களே கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேது அப்படின்ட்டு, அப்படி ஆகலைன்னு உங்களுக்கு நினைக்கும் போது நீங்கள் இந்த பேக் எடுத்துருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டை வச்சு எடுக்காதீங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட் டாட் பிடிப்போம், கிராஸில் வெட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நம்ம அந்த அளவு பார்க்கும்போது. அதனால் பேக் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துகிட்டு இந்த அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, ஆம்கோள் அளவு, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் தவிர்த்துட்டு மடிச்சுக்கோங்க. அதுலேருந்து இப்படி பார்த்துட்டு இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் கொடுத்து 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இதில் வந்துடும். அப்போது ஸ்லீவும் பாடி பீஸும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம இந்த கிராஸ் இது வந்து 14 இன்ச் சுற்றளவு, அவ்வளோதான். இது கரெக்டாக வந்து நிற்கும். இந்த அளவு இப்படி 1 இன்ச் 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது, அதாவது அப்படி வெட்டிட்டு இதில் அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வருது, ஸ்லீவ் ஜாயின் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான வழி. இந்த மாதிரி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க.
அப்பவும் நீங்க தைக்கும் போது கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் வராது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் எப்பயும் போல தான், நம்ம அந்த பேக் எடுத்திருக்கோம் இல்லையா, பேக் எடுத்த அதே பக்கம் தான், சாரி ஸ்லீவ் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் எடுத்த அதே பக்கத்தில் இந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து கிராஸில் இந்த பாயிண்ட் முக்கோணம் கரெக்டாக அந்த ஷோல்டர் டேர வருதான்னு பாருங்கள். அப்படி ஃபுல் கிராஸ் வேணும்னா அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும். துணி பத்தலங்கிறக்காண்டி கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி மாற்றி போட்டோம்னா அது நமக்கு அது கிராஸ் கரெக்டாக உட்காராது, துணியை வேணால் மிச்சம் படிக்கலாம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது. ஷோல்டரும் ஆன் போல இதில் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எல்லாருக்குமே நார்மலாக 6 இன்ச் தாராளமாக வைக்கலாம், அது அவங்களுக்கு இறக்கமாகவே தெரியாது. சாதாரணமாகவே அதாவது ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதை தவிர்த்து ரெடி அளவு 6 இன்ச் இருக்கணும், இருந்துச்சுன்னா அது யாருக்குமே அந்த இது வித்தியாசப்படாது, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து குறைச்சிக்கலாம், மற்றபடி நார்மலாக எல்லாத்துக்கும் 6 இன்ச் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து சில பேர் கொஞ்சம் லோவாக போடுவாங்க இல்லையா, நம்ம அவங்க தேவைப்பட்டால் நம்ம அது குறைச்சிக்கலாம். இப்போ வந்து கிராஸோட அளவு வந்து 13.5 வைக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க இல்லையா, நம்ம நார்மல் உள்ளவங்களுக்கே 13.5 தான் வைப்போம், இவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கூட 1/2 இன்ச் கூட வச்சுக்கலாம். ஏன்னா கிராஸோட அளவு அதிகப்படும் போது கூட 1/2 இன்ச் வச்சுக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஹைட் வந்து அவ்வளோ ஹைட்டு கிடையாது, அதனால் நம்ம அந்த 13.5 போதுமானது. கிராஸ் அது ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் அதிகமாக வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதை கம்மி பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்க பிரச்சனை. ஏன்னா அந்த பட்டி பீஸ் வந்து கிராஸில் உக்காந்துச்சுன்னா அழுத்தும், அப்போம்போது அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டிங்களான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, அதாவது ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேக் வச்சு அந்த பேக்லேருந்து ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கோங்க. 1/2 இன்ச் குறைச்சிட்டிங்கன்னா அந்த இது கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த கிராஸ்லேருந்து இந்த சென்டர் இதுக்கு வரை பெல்ட்டுக்கு நம்ம எடுக்கிறோம்ல, அந்த கிராஸ் எடுக்கிறோம் இல்லையா, கரெக்டாக 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 2 இன்ச் எடுக்கும்போது இந்த சைடு சைடில் ஜாயின் பண்ணும்போது லைட்டாக அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்கிறீங்க, அப்படி உங்களுக்கு வருதுன்னு நினச்சிங்கன்னா ஏதோ கட்டிங்கில் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் எடுக்கும்போதே 2 இன்ச்சுங்கிறது ஒரு 1.75 இன்ச் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் கிராஸாக வைக்கும்போது உங்களுக்கு ஏதோ அப் அண்ட் டவுன் வருது, அது கொஞ்சம் அதிகமாக வைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிராஸில் வந்து இங்கே 2 இன்ச் வைக்கிறோம், இங்கே 2 இன்ச் வைக்கிறோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதாவது 2 இன்ச்சுங்கிறது 1.75 வச்சுக்கோங்க, இதோட அளவு கொஞ்சம் கூட்டிக்கோங்க, சரியாக வரும். அது எடுக்காமலே கரெக்டாக தான் வரும், உங்களுக்கு அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சு அப்படின்னா அப்படி பண்ணிக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணி தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ ஆம்கோலில் வந்து நான் குடஞ்சி எடுக்கலை, சப்போஸ் நம்ம அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், ஏன்னா அவங்களோட உடம்பு கொஞ்சம் குறுகலாக இருக்கும், அதனால் இதை நம்ம எடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் நார்மலான
சின்ன பொண்ணுங்க அந்த மாதிரி நார்மலான ஏஜ் உள்ளவங்களுக்கு நம்ம இதை எடுக்க வேண்டியதில்லை. சப்போஸ் அதுலேயே வந்து அவங்க கொஞ்சம் குறுகலாக ஒரு மாதிரி உடம்பு வளைவாக இருந்துச்சுன்னா அவங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாருக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு நான் லைட்டாக எடுக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். அவங்க ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாருக்கும் இதை எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல சும்மா லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் மூணு நான் எடுத்திருக்கேன். கிராஸ் பெல்ட்டுக்கு இதிலே நான் நாலு பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது வேறு கிளாத் எதுவும் யூஸ் பண்ணாமல் இதிலே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன். பட்டு ப்ளவுஸ் தான், ஆனால் கிளாத் வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதே ஸ்ட்ரைட் கட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த பார்டர் வந்து ஸ்லீவ் வந்து இப்படி ரெண்டும் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் அந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க பார்டர் ரெண்டும் ஒன்று போல இருக்கான்ட்டு. ஏன்னா ஒரு சில சமயம் வந்து ஒரு பார்டர் பெருசும் ஒரு பார்டர் சின்னதும் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலே இடுப்பில் சொருகிற பக்கம் வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்டரும் ஒரு ரொம்ப பெருசாக நம்ம கண்டுபிடிச்சிடும். ஒன்று ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு அந்த மாதிரி வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாங்க. அது தெரியாமல் போட்டுறாதீங்க, அது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசைன் இருந்தால் கூட ஒன்று நேர்பக்கம் வரும், ஒன்று வந்து தலைகீழே வந்துடும். அதனால் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இது பிளைனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் பேக் எடுக்கிறேன், பேக் இந்த பக்கம் போட்டிருக்கேன். அது மாதிரி ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இதில் ஜாயிண்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட்டை சும்மா ரஃபாக போட்டுக்கோங்க. ஸ்லீவும் பேக்கும் வந்து நமக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஃப்ரண்ட்டை போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணணும், இதில் தெரியுது இல்லைங்களா, இவ்வளோ ஜாயிண்ட் போடணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், ஸ்லீவுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு பெல்ட்டுக்கு இதில் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இதில் எதுவும் மாற்றம் ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா பெல்ட்டுக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அந்த கிராஸ் பெல்ட்டுக்கு எத்தனை ஜாயிண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய ஜாயிண்ட் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்கும். நமக்கு இதில் தான் ஒட்டு இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் இதுலேயே ஒட்டு இந்த சைடில் இந்த சைட்லலாம் ஃப்ரண்ட்டில் வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. இதில் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதில் எந்த பக்கம் தோணுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடுறது இந்த சைடு போடுறேன். இப்படி தான் போடணும்னு இல்லை, நம்மளுக்கு அது கிராஸ் ஃபுல் கிராஸ் இருக்கா அதுதான். பேக் எடுத்துட்டோம், இந்த ஜாயிண்ட்டுக்கு தான் இந்த பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பக்கம் கூட விட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து லைனிங் ஜாயிண்ட் போட்டோடனே கரெக்டாக வரும். அது கரெக்டாக இருக்கு ஸ்லீவுக்கு. இதை நம்ம கிராஸ் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்லையா, இல்லை அந்த மாதிரி கரை இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல அதை ஜாயின் போட்டுக்கலாம்.
அந்த ஊக்கு பட்டி தைக்கிறோம் இல்லையா, சில பேர் லைனிங்கில் தைச்சா பிடிக்காது, அதனால் இந்த மெட்டீரியல்லே தைக்கணும்னா கூட தைச்சிக்கோங்க. ஏற்கனவே இந்த ஊக்கு பட்டி தைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தான் கட்டிங் முடிஞ்சிச்சு, அதாவது 39 இன்ச்சு பாடி சுற்றுலாவுக்குள்ள மெஷர்மெண்ட்டு கட்டிங் போட்டு முடித்தாச்சு. இதை ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்திருக்கோம். இந்த இருக்கு கிராஸ் பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். இல்லை நம்ம 4 பீஸ் எடுத்திருக்கோம், வேறு கிளாத் எதுவும் இல்லாமல் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த பார்டர் வேணாம்னு சொன்னீங்கன்னா வேறு கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மடிச்சிருக்கேன் இந்த இருக்குல்ல இவ்வளோ, அப்போ தான் நமக்கு உள்ள நல்ல திக்னஸ் கிடைக்கும். மடிச்சு விட்டு ஓரத்தில் எஜ் தையல் போட்டுக்கோங்க. லைனிங் தெரியாமல் 1 இன்ச்சு கணக்கு பண்ணி தேயில் போடுங்க. உள்ள நம்ம 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம், இதில் 1 இன்ச் தேயில் போடும்போது நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு 13 இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கும்போது 13-14 வரைக்கும் ஒரு 3-3.5 வரைக்கும் நம்ம எடுப்போம். இப்போ இதில் வந்து கூட 2 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறோம், அதை 4 இன்ச்சு கணக்கு பண்ணி, அதாவது இந்த எண்டில் 4 இன்ச்சு எடுக்கிறோம், சென்டரில் 3.5 இன்ச்சு இருந்தப்போ. இந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு இத்தனை இன்ச்சு இருக்கணும்ன்ட்டு எந்த கட்டாயமும் கிடையாது, நமக்கு அந்த கிராஸோட அளவு லென்த்து கரெக்டாக இருந்தால் போதும். அது தவிர்த்து நம்ம பெல்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த உயரத்தை பேக் கணக்கு பண்ணி நம்ம கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். அந்த கிராஸோட உயரம் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்தால் போதும். இப்போ நான் கிராஸ் பெல்ட் எடுத்திருக்கேன், இப்போ கிராஸ் பீஸ் தச்சுருவோம். நல்லா ஃபுல் கிராஸில் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இழுவை கொடுக்கும். சப்போஸ் டக்குன்னு கொஞ்சம் வெயிட் போட்டாங்கன்னா கூட இந்த ப்ளவுஸே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிறோம், நம்ம தையல் பிரிக்க வேண்டியது கிடையாது. இந்த 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி தையல் போடுங்க சார். ஆப்போசிட் பார்த்துக்கோங்க, மாற்றி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு தள்ளி போட்டோம்னா தான் நமக்கு உள்ள வந்து சுருக்கு உள்ளாது. அதெல்லாம் சும்மா சின்ன ட்ரிக்ஸ் தான், ஏன்னா அந்த ஓரத்தில் தையல் போடும்போது அந்த லைனிங் அப்படியே இழுத்துக்கிட்டே வரும், இந்த மெட்டீரியலையும் இழுக்கும். அப்படி சொல்லும்போது இடல் வந்து லூஸ் விழுகும், இது வந்து உங்களுக்கு தள்ளி போட்டிங்கன்னா லூஸே விழுகாது. சைஸ் பண்ணிக்கோங்க, லைனிங்கை வெட்டிடாமல் லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம். இது 39 இன்ச்சுங்கிறத விட 40 இன்ச்சுக்கு இது கரெக்டாக இருக்கும்.
ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அப்படி லூஸ் விட்டுட்டீங்கன்னா அந்த 40 இன்ச்சு பாடி சூட் உள்ளவங்களுக்கும் இது கரெக்டாக வந்துடும். இல்லை 40 இன்ச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக 40 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளவுஸை போட்டாலுமே கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், என்ன கொஞ்சம் கிச்சுன்னு இருக்கும் அவ்வளோதான், அப்போ ஒரு தையல் லூஸ் விட்டா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது ஃபுல் கிராஸில் போடுறதுனால அழகாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிறோம், அந்த 1/2 இன்ச்சுங்கிறது கரெக்டாக லூஸ் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கம் இதில் ஒரு 1/2 இன்ச்சு இதில் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த 40 இன்ச்சு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும், கொஞ்சம் கிச்சுன்னு இருக்கும் அவ்வளோதான். இதுவே நெக் வந்து கொஞ்சம் லோவாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இறக்கமாக பேக்கில் ஃப்ரண்ட்டில் நல்லா இறக்கமாக போட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெக்கு நம்ம இறக்க இறக்க விரிவு கொடுக்கும் இல்லையா, அப்படிம்போது கரெக்டாக இருக்கும். வெட்டிக்கோங்க, இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருப்போம், சும்மா செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எதுவும் தப்பு விட்டுருந்தா தெரிஞ்சிடும். இந்த பாயிண்டில் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. வழக்கம் போல் அந்த 1.5 இன்ச்சு தான் நான் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சென்ட்ரு ஹூக் மாட்டுற பக்கம் சென்ட்ரு கனெக்ட் பண்ணி 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. 2 டாட் பிடிச்சிருக்கோம், இப்போ 3வது டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே சென்டர் கனெக்ட் பண்ணி வரும். அவ்வளோதான். இப்போ அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நச்சுன்னு கரெக்டாக இருக்கும். இந்த டாட் பிடிக்கும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க, இல்லைனா பொடியாக தையல் வச்சுக்கோங்க. பொடியாக வச்சிங்கன்னா ஒரு தையல் போட்டால் கூட போதும். ரெண்டாவது பக்கம் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஆம்கோல் அதை பிடிக்கும்போது மட்டும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிராஸ் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே நல்ல ஒன்போல் இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பெல்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு அந்த ஊக்கு மாட்டுற பக்கம் தான் கரெக்டாக பார்க்கணும். இதில் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது நம்ம வெட்ட போகிற பீஸ் தானே, அதை நம்ம கரெக்டாக பார்த்து வெட்டணுன்ற எதுவும் கிடையாது. அந்த பிசரை வந்து கீழ் நோக்கி மடிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பட்டி வந்து நமக்கு கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். இந்த பிசரை கீழ் நோக்கி மடித்தோம்னா தான் பட்டி வந்து நல்லா கிரிப்பு கிடைக்கும். ஓரத்தையில் இடத்தையில் போடும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அந்த பட்டி நல்லா கிச்சுன்னு நிற்கும். இதை நீங்கள் மேலே பார்த்து மடித்து விட்டிங்கன்னா நம்ம அந்த 13.5 இன்ச்சு வைக்கிறது வந்து அதில் 1/4 இன்ச்சு அடிபடும். ஏன்னா அந்த பிசர் மேலே போகும்போது அது ஒரு அழுத்தம் கொடுக்கும். கீழே மடித்தோம்னா தான் அந்த கிராஸ் வந்து கரெக்டாக அழுத்தம் இல்லாமல் கரெக்டாக இருந்திருக்கு இல்லையா, இந்த டாட் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இது கீழே கரெக்டாக உட்காந்தா தான் இது கரெக்டாக இருக்கும். இதில் மேலே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அமுக்கும், அப்போ கிராஸ் பிடிக்கும். ஹூக் பட்டி தைக்கலாம். இதுலேயே தைச்சிக்கலாம், இல்லை லைனிங் கிளாத்தில் தைக்கலாம், தைச்சிக்கலாம். ரெட்டையாக மடித்து இந்த மாதிரி தச்சுருக்கேன்.
பூப்பட்டி அது கம்மியாக இருந்தால் போதும். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம அதில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்கு எமிங் பண்ணுற மாதிரி பைப்பிங் வைக்க போகிறோம். இதில் அதுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வெட்டி எடுத்துக்கலாம். அடித்து திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெட்டாதீங்க. மடிச்சு இந்த லைனிங் மேலே ஒரு எஜ்ஜு தேலி. ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த பேக்கில் உள்ள பட்டியை தேங்க, அப்போ தான் நல்லா அந்த கிரிப்பு கிடைக்கும். இந்த 1/2 இன்ச் விட்டு தைக்கிறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு தைக்கலாம், ஏன்னா உள்ள லூஸ் விழுகாது, சுருக்கு விழாமல் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே லூஸ் விழுகாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் வெட்டிடுங்க. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கீழே அந்த இடுப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே அந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது கீழே இடுப்பு பார்க்கும்போது மேலே ஏதாவது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா மேலே தட்டிட்டுக்கோங்க, அதை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப வெட்டிடக்கூடாது, சும்மா அந்த இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பிசுற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்காக ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக தட்டிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த அர்க்காத் பண்ணியிருந்தோம் இல்லையா, மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மார்க் இருக்கு இல்லையா, தெளிவாக அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பீஸை கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஷோல்டர் முன்ன பின்ன போயிடக்கூடாது, கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுலேருந்து நீங்கள் தையல் போடுங்க. ஃப்ரண்ட்டோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும்.
அதே மாதிரி இந்த சைடும் மார்க் இருக்கு இல்லையா, அக்காத்து நல்லா பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து இடுப்போட அளவு வந்து 34 இன்ச்சு வேணும். 34 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து பாடியோட இடுப்பு வந்து 4 இன்ச்சு கம்மியாக இருக்கும். எல்லாருக்கும் பொதுவாக 4 இன்ச்சு வந்து அந்த மைனஸ்லேருந்து ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். சில பேர் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட வரும். இப்போ உங்களுக்கு வந்து 34 இன்ச்சு இருக்குது, 39 இன்ச்சு வந்து நம்ம பாடி சுற்றலாம், அப்போ 5 இன்ச்சு கூட இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க இல்லையா, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். உங்கள் டவுட்டுக்கு அளந்துக்கோங்க, ஒரு தையல் போட்டுட்டு 21.5 இருக்குது. ஃப்ரண்ட்டில் 9 இன்ச்சு இருக்குது, 9 9 18. ஒன்பதே கால். அப்போ வந்து கரெக்டாக 39 இன்ச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள தையல் போட்டுக்கலாம். மூணு தையல் போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடணும்னா போட்டுக்கலாம். இல்லை நான் டாட் பிடிக்கல. திருப்பிட்டு கூட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. அந்த 21.5 ஃப்ரண்ட்டில், அதே மாதிரி இந்த சைடும் 9.5 இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டோட அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக வந்துடும். நம்ம ஃப்ரண்ட்டை அளக்க வேண்டியதே கிடையாது. பேக்கோட அளவு கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டோட அளவு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போடணும் இல்லையா. ஒரு சைடு ஜாயிண்ட் போடணும், லைனிங்கில் மட்டும்தான் போடணும். அது போட்டுருவோம். இதை அப்படியே இந்த சென்டர் அர்க்காத் பண்ணி அர்க்காத் பார்த்துட்டு ஒரு சைடு வெட்டியிருக்கோம்ல அதை கணக்குப்படி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் உள்ள அர்க்காத்தை அப்படியே போட்டுக்கலாம். ஸ்லீவ் தச்சிருவோம். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த பார்டர் மடித்து இப்படி தச்சிருவோம். அந்த கரை மட்டும் தான் தெரியும். அப்படி தெரியறது விட நம்ம இந்த இருக்கு இல்லையா அந்த ப்ளூ, இந்த ப்ளூவோடய லைட்டாக ஒரு லைன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு பைப்பிங் மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தைங்க. இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த ப்ளூ தெரிகிற மாதிரி கொஞ்சம் இப்போ நான் தச்சு காமிக்கிறேன். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ளூ தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கில் தையல் போட்டுடலாம்.
லைனிங் உள்ளே கொண்டு போயிட்டு இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ப்ளூ மட்டும் தெரியுதா, சில நேரம் நான் அந்த லைனிங்லேருந்து அந்த ப்ளூவை கொண்டு வருவேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால் இதில் இதுலேயே அந்த பார்டர் கிடைக்கும் போது இதுலேருந்து நம்ம லைட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தையல் போட்டோம்னா கரெக்டாக பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். தருக்கு இல்லையா, ப்ளூ பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவே பைப்பிங் மாதிரி அழகாக இருக்கா, அவ்வளோதான். ரெண்டாவது, இது வந்து நம்ம துவைச்சோன்னே சில பேருக்கு வந்து இந்த லைனிங் வந்து அப்படி வெளியில் வந்துடும், தைச்சதுக்கப்புறம் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தையல் போடுவாங்க. பக்கத்தில் போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். நம்ம அந்த பார்டர் இருக்கு இல்லையா, பார்டர் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்போ போது நம்ம தையல் போட்ட மாதிரி தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். சின்ன பார்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எஜ்ஜில் போட்டுக்கோங்க. இல்லை இது இதை விட பெரிய பார்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மேலே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த இடத்துல போட்டுக்கோங்க, அது ஒரு கிரிப்பு கிடைக்கும். அந்த லைனிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தையலும் வந்து வெளியில் தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தையிலே தெரியாது, அப்போ நல்லா கரெக்டாக அந்த லைனிங் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ சுற்றி தையல் போட்டுடலாம். இல்லை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. அந்த ஆம்கோல் குறையிறது 3/4 இன்ச் எடுத்தோம்னா போதும். ஸ்லீவ் சுற்றில் வந்து நம்ம 14 இன்ச் சொன்னோம் இல்லையா, அந்த 14 கனெக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமாட்டி இந்த பாடி பீஸ் வச்சு நீங்கள் அழகாக இப்படி செக் பண்ணிக்கலாம். அப்போம்போது நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த அப் அண்ட் டவுனும் வராது. இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜாயிண்ட் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க, ரெண்டு ஜாயிண்ட்டுமே பேக்கில் தான் போகணும். எந்த பீஸுமே இழுக்காதுங்க, ஏன்னா ரெண்டும் கரெக்டாக இருக்கும்.
அப்படி சப்போஸ் உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லைட்டாக அம்பாட்டம் வருதுன்னா அது வந்து ஆம்கோல் பக்கம் வந்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஷோல்டர்கிட்ட வந்து இழுத்தீங்கன்னா அது அப்படியே துண்டாக தெரியும், அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சப்போஸ் நம்ம கவனக்குறைவால் வந்துச்சுன்னா அது அந்த ஆம்கோல் பக்கம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட், அப்படிங்கும் போது அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணனா இந்த மாதிரி சுருக்கில்லாமல் கரெக்டாக இருக்கணும். இந்த ஷேப் வந்து அழகாக இருந்துச்சுன்னா தான் அவங்க போட்டிருக்கும் போது அவங்க ஸ்லீவ் வந்து துண்டு அழகாக தெரியும். அந்த பாடி பீஸும் ஸ்லீவும் தனித்தனியாக தெரியும் போது நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு இந்த ரவுண்டு தையல் தான் பெட்ரு. பேக்கில் தள்ளிக்கோங்க ஜாயிண்ட்டு. அது மாதிரி ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு துணி நிறைய வேணுங்கிறக்காண்டி எக்ஸ்ட்ரா நிறைய விடாதீங்க. இந்த ரவுண்டு தையலில் வந்து அதிகபட்சம் 1.5 இன்ச்சுக்கு மேலே விடக்கூடாது. விட்டோம்னாக்கும் நம்ம இதை ரவுண்டு தையல் போடும்போது இந்த ஜாயிண்ட்டும் சேர்ந்து வருது இல்லையா, அப்போது கிராஸையோ இல்லை அந்த ஆம்பல் பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் ரொம்ப கிளாத் விடாதீங்க. இதே ஸ்ட்ரெயிட் தையலாக இருந்தால் நம்ம 2 இன்ச் இல்லை 2.5 இன்ச் வரைக்கும் 3 இன்ச் வரைக்கும் கூட இது கிளாத் விட்டுக்கலாம். ஆனால் அதோட மெத்தட் வேறு, இது மெத்தட் வேறு. இதில் இருக்கிற மாதிரி ஃபிட்டிங் அதில் கிடைக்காது, அதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டக்குன்னு வெயிட் போட்டால் பிரிச்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பு வந்து ஒரே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், நல்லா ஃபிட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ரவுண்டு தையல் தான் பெட்ரு. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம க்ரீன் கலரில் பைப்பிங் மட்டும் வைக்க போகிறோம் சிம்பிளாக. இது சாரியோட கலரு. நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கலர் கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பைப்பிங் கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம். ஒரு 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 மடித்து தையல் போட்டுக்கோங்க. இந்த பைப்பிங் தைக்கும்போது பைப்பிங்கை மட்டும் நல்லா இழுத்துக்கிட்டே வாங்க. அந்த பீஸ் பைப்பிங் பாடி பீஸ் இழுக்காதீங்க, கழுத்து லூஸ் விழுந்துடும். அழகாக ஒன்று போல் இழுத்துட்டே வாங்க. இந்த ரைட் சைடு உள்ள ஃப்ரண்ட் வந்து குறிப்பாக நல்லா இழுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கூட லூஸ் விட்றாதீங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் எல்லாருக்கும் ஷோல்டர் இறங்குதுன்னு கம்ப்ளைண்ட் வரும் இல்லையா, அதை கொஞ்சம் கவனமாக இழுத்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இதை பைப்பிங் வைக்கிறதுனால அர்காத் பண்ணக்கூடாது. நம்ம எம்மிங் பண்ணுறோன்னா அதில் அர்காத் பண்ணிக்கலாம். இதில் உருட்டி தைக்கிறதுனால இதில் அர்காத் பண்ணாதீங்க. இந்த பெண்டு பக்கம் அர்காத் பண்ணுவோம்ல, அது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த பிசுரை உள்ளே தள்ளி அப்படியே மடிச்சுக்கோங்க.
இதில் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளூவும் க்ரீனும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பைப்பிங் வரல கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா இந்த கலருக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்ட இந்த கட்டிங்கும் ஃபுல் ஸ்டிச்சிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக 39 இன்ச்சு பாடி சூட்டரில் உள்ளவங்களுக்கு தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். நான் சொன்ன மாதிரி 40-38 இன்ச்சுக்கும் இது கரெக்டான இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தைக்கிறது மட்டும் ஒரு 4-6 இன்ச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி கரெக்டாக இருக்கும். தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.